இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச தாளிகை பாயசம், தாளிகை உடையாமல் சுலபமாக எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே ரொம்ப சுவையாக சிம்பிளாக செய்யக்கூடிய பாயசம் இது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முதல்ல ஒரு ட்ரை பேனில் 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வாசனை வந்ததும் மிக்சி ஜாருக்கு மாற்றி சூடு ஆறுனதும் கொரகொரன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1.25 கப்பு தண்ணீர் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் தண்ணீர் அளந்த கப்புலேயே 1 கப் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவை அளந்து இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஃபுல்லும் இழுத்து மாவு கெட்டிப்படுற வரைக்கும் கலந்துக்கோங்க. மாவு கெட்டிப்பட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு ஆறுறதுக்குள்ள 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு சூடாக இருக்கும்போதே 10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு இது போல் சாஃப்டாக இருந்தாதான் தாளிகை உடையாமல் வரும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க. ஒரு பேனில் 1/4 கப்பு தண்ணீர் சேர்த்து அதே கப்பில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு ஸ்ட்ரெய்னரில் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 கப் கெட்டி பால், அதாவது 300 ml பால் சேர்த்துக்கோங்க. பால் ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பொடியை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்தில் பாசிப்பருப்பு வெந்திருக்கும். பாசிப்பருப்பு நல்லா வெந்ததும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற தாளிகைகளை இதில் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தாளிகை வேகிறதுக்கு 5-8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. தாளிகை நல்லா வெந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாக இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தாளிகை உடையாமல் நிதானமாக கலந்துக்கோங்க. ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சையை இதில் வறுத்து பாயசத்தில் சேர்த்துருங்க. சுவையான இந்த தாளிகை பாயசத்தை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.